பர்பிள் நாட். இனி உங்கள் இல்ல திருமணத்தை நேரடியாக ஒளிபரப்புங்கள். திருமண நேரடி ஒளிபரப்புக்கு கால் 9380993809 or visit purplenot.com. நல்லா இருந்ததுல சமே மைனஸ்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப லாங்கா போகும் ப்ரோ. ப்ளஸ்னா ஆட்டிடியூட், விஜய் தேவர்கோட ஆட்டிடியூட் சமையா இருந்துச்சு. படம் சூப்பராக இருந்துச்சு. நான் நம்ம ப்ளஸ்னா நம்ம இதுதான், நம்ம குட் மெசேஜ் கொடுக்குறாரு. தட்டி கேட்கணுன்றார் ஒரு ஒரு இதுவும். பொண்ணுங்களாம் பயந்துன பயந்துன வீட்டில் இருக்காமல் தட்டி கேட்கணும், இது மாதிரி ஒரு பாய் ஃப்ரெண்டு இருக்கணுன்ற மாதிரி ஒரு மெசேஜ் காட்டினார். மைனஸ்னா அதெல்லாம் நம்ம சொல்லக்கூடாது. நான் பிக் ஃபேன் ஆஃப் விஜய் தேவர்கோட்டம். நல்ல செம்ம கண்டென்ட், சூப்பராக இருக்குது ஆக்டிங் செம்ம. செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் லேக், அவ்வளோதான். ப்ளஸ் உமன் கிரிக்கெட்டர் அவங்க, ஸோ அவங்க எப்படி அவங்களுக்கு வேறு ஹராஸ்மெண்ட்ஸ்லாம் ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படின்றது வந்து அவங்க மட்டும் கிடையாது. ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபீல்டில் நிறைய பேர் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அதை அவங்க எப்படி எப்படி வந்து நம்ம ஃபேஸ் பண்ணணும்னு நல்லா ஹீரோ வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அது வந்து மேபி ப்ளஸ் கொஞ்சம் ட்ராகிங்காக இருக்குது. ஒரு 3 hours இருக்குது மூவி, ப்ளஸ் ரொமான்ஸ் சீன்ஸ் இருக்குது. ஸோ நம்ம ஆளுங்க ரொமான்ஸ் சீன்ஸ்லாம் ஃபேமிலியோட பார்க்கறதுக்கு கொஞ்சம் ஹெசிடேட் பண்ணுவாங்க. பட் படம் நல்லாயிருக்கு. அந்த ரொமான்ஸ் சீன்ஸ் வந்து நம்ம கன்சிடர் பண்ணாமல் பார்த்தோன்னா தாராளமாக ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். தலை அவங்க ரெண்டு பேருமே ப்ளஸ் தான். தலை ப்ளஸ் கண்டென்ட் வெயிட்டு, தலை கண்டென்ட் நல்ல கண்டென்ட். அதனால் படத்துக்கு ப்ளஸ்ஸு கண்டென்ட் தான். அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேர் கேரக்டருமே நல்லா இருந்துச்சு. ஹீரோட கேரக்டரை பயங்கரமாக டிசைன் பண்ணியிருந்தேன். கடைசி முடிய த்ரோ அவுட்டாகவே ஹீரோயினோட கேரக்டர் சூப்பர் தான். ஆனால் இவரோட கேரக்டரை செமையாக எடுத்துகிட்டு வந்தார். படம் கடைசி முடிய எடுத்துகிட்டு வந்தார். அதை ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் எடுத்துகிட்டு வந்தார். நல்லா இருந்துச்சு. லென்த்து தான் படத்தோட டூரேஷன் கொஞ்சம் மைனஸு. எப்போயும் முடிச்சிருக்கலாம் பட் இருந்தாலும் அது ஒன்றும் தெரில. ஒரு சீன் லேக் அடிக்கிற மாதிரி இருக்கும், அடுத்த சீன் நல்ல சீனாக போட்டு ஆஃப் பண்ணிவார். அந்த மாதிரி இருந்துச்சு. படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. லைக் விமனை எப்படி லைக் வெளில போனாலும் சேஃபாக இருக்கணும்ன்ட்டு அந்த கம்ப்ளீட் கான்செப்ட். ஸோ விஜய் தேவர்கோட ஆக்டிங் வாஸ் டேம் குட் அண்ட் த போத் பேர் வாஸ் பர்ஃபெக்ட்லி வெரி குட். கூல் மைனஸ் எதுவுமே இல்லை. இட் வாஸ் ரியலி குட் குட் மூவி. ப்ளீஸ் ஹிஸ் ஆக்டிங் இஸ் ப்ளஸ் பாயிண்ட் ஆக்சுவலி அண்ட் த கான்செப்ட் இஸ் ஆல்சோ குட். இட்ஸ் அ டிஃப்ரெண்ட் கான்செப்ட் ஆல் டுகெதர். யா இட்ஸ் குட் ஓவரால். மைனஸ் நத்திங். ஐ டென்ட் ஃபைண்ட் எனி நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் ஆக்சுவலி. யா இட்ஸ் அ குட் மூவி. ப்ளஸ் வந்து படம் வந்து கன்வே பண்ணுற மெசேஜ் வந்து கரெக்டாக கன்வே பண்ணிட்டாங்க. இன்னொன்று படம் ஒரு யதார்த்த சினிமா நேட்டிவ் ஃபீல் அப்படி இருக்குது. நேட்டிவ்னா இந்த மசாலா படம் மாதிரி இல்லாமல் இப்போ அர்ஜுன் ரெட்டி பார்த்தவங்களுக்கு ஒரு ரா ஃபீல் கிடைக்கும்ல, அந்த ரா ஃபீல் கிடைக்கும். ஒரு சாட்டிஸ்ஃபிகேஷன் இருக்கும் படம் பார்த்தா. இப்போ விஜய் தேவர்கொண்டா ஃபேன்ஸ், இப்போ ராஷ்மிகா ஃபேன், அவங்களுக்கு எதுக்கு அவங்கள்ட்ட பெருசாக எதிர்பார்த்து வரவங்களுக்கு வந்து கண்டென்ட் இருக்குது, சாட்டிஸ்ஃபை ஆவாங்க. ரெண்டுமே படம் ஃபுல்லாக ட்ராவல் ஆவாங்க. அந்த சும்மா ஹீரோயின் பாட்டுக்கு மட்டும் வந்துட்டு போவாங்கல்ல, அந்த மாதிரியெல்லாம் இல்லை. மைனஸ் வந்து ஃபஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவாக போனது மாதிரி இருக்கும். ஆனால் செகண்ட் ஹாஃப்ல இருந்து உங்களுக்கு அது ஸ்லோவாக எதனால கொண்டு போனாங்கன்னு உள்ளது கரெக்டாக தெரியும். ஸோ அது வந்து கொஞ்சம் பொறுமையாக இருந்து பார்க்கணும். நீங்கள் வந்து ஒரு கமிட்மெண்ட்டும் இல்லாமல் நீங்கள் படம் பார்க்கணும்னு உள்ள மைண்டில் வந்தீங்கன்னா பக்காவாக தான் இருக்கும். அது ஸ்கிரிப்டுக்கு தேவை தான் வச்சுருக்காங்க. அது வந்து ஒன்றுமே ஆக்வர்டாலாம் இல்லை. அது வந்து அவங்க லவ்வை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறாங்க, அதுதான். அதெல்லாம் காமனாக உள்ள விஷயம் தானே. அது ஒன்றும் பெரிய ஆக்வர்டாலாம் இல்லை. இது வரைக்கும் டூர் அண்ட் டாக்கீஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, முக்கியமாக ஃபாலோ பண்ணுங்க. மேலும் புதிய வீடியோக்கான அப்டேட்டை தெரிஞ்சுக்க பெல் பட்டனை அழுத்துங்க.